ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஷோ கால் பிக் பாஸ் பஜனைகள். ஸோ இன்னைக்கு வந்து மூணுலேருந்து நாலு ப்ரோமோ கிட்ட வந்திருக்கு. ஸோ அந்த நாலு ப்ரோமோவில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோ என்னன்றதை பார்த்தோம்னா, என்னடா மச்சா ஃபஸ்ட்டு ப்ரோமோ? ஆமாம், அந்த சிவானி தானே? ஆமாம், சிவானி. அந்த ஹார்ட் வந்து எண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை ஹார்ட் ப்ரோக்கனு, எத்தனை ஹார்ட் அப்படி மனசில். ஆக்சுவலாக எல்லாருமே ஹார்ட் ப்ரோக்கன் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் சிவானிக்கு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதை பூஸ்டப் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ, அதை கணக்கமாக இந்த எபிசோடு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இந்த எபிசோடு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக அப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோமு பேசினாரு. சப்போர்ட்டா இல்லை ராஜா, சப்போர்ட்டா? ஓகேவா, சப்போர்ட்டா திங்கிறதுல இருந்தா அப்படிதான். சார் நீங்கள் சொல்லுங்கண்ணா. அப்போதான் வந்து ஐயோ எதில் விட்டா, ஆ சப்போட்டா, சப்போட்டா அதில் மக்களே. ஆக்சுவலாக வந்து சப்போட்டாக பேசுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சோமு சப்போட்டாக பேசினார். நீ வந்து உங்களுக்கு இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஏன்னா சின்ன விஷயத்துல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுல. ஒரு நாளில் வந்து அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, டிபெண்ட்ஸ் அப்போ வந்து அப்படிதான்ல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஆர்வியும் அதே தான் சொன்னார். உங்களுக்கு இன்ஸ்டாவில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நாலு மணிக்கு நீங்கள் போடுவீங்கன்றது நம்ம இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி நீங்கள் இன்னைக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் ஃபாலோவர்ஸ் ஐயோன்னு ஒருத்தன். அஃப்கோர்ஸ் நானும் தான். அந்த டிங்கு டிங்கு நாட்டுங்க பார்த்தீங்களா, இவன் வந்து கொஞ்சம் அப்படிதான் டங்கு விட்டுருவான். சரி, மடிப்பு கேட்டு. சரி, என்ன தாக்கு அது மட்டும். சரி, ஸோ அதுக்கப்புறமா வந்து அடுத்த ப்ரோமோ எதில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு இதுவில் தான் அந்த ஹார்ட் கொடுக்குற ப்ரோக்ராம் தான் இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல், இவன் அனிதா சம்பத் வந்து நிஷாக்கு கொடுக்கும்போது ஃபீல் பண்ணுவா அந்த ஒரு டார்க் பர்சன், அதாவது ஒரு கருப்பு. ஸோ ஒரு ரேசிசம் வந்து அவங்க அம்மா எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த எபிசோட் மேபி வந்து ரெண்டு பக்கமும் போகும், காமெடியாகவும் போகும், சீரியஸாகவும் போகும், ஃபீல் பண்ண வைக்க நினைக்கிறேன். ஆனால் தேர்ட் ப்ரோமோ வேறு லெவலில் இருந்துச்சு. நானும் எதிர்பார்க்கல. நம்ம சுரேஷ் இருந்து பொங்கி எழுதிட்டுருக்காரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுவும் அனிதா சம்பத் வந்து நியூஸ் ரீடராக, ஐ மீன் நியூஸ் ரீடராக இருக்கிறவங்க பேசினா எச்சா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அநேகமாக அந்த மாதிரி அநேகமாக வந்து காமனாகவே யார் பேசுகிறாலும் எச்ச தெரியும். இல்லை அப்படி இல்லை, அநேகமாக வந்து அனிதா சம்பத் தான் எச்ச தெரிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஆமாம், ஸோ மேபி வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது. அநேகமாக இவன் மூலமா கூட இருக்கலாம். ஆமா கண்டிப்பா, அநேகமா. யா ஐ திங்க் இது இதனால நம்மளுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கும். சரி சரி சரி, அடுத்த ப்ரோமோ எது மச்சான்? லாஸ்ட் ப்ரோமோ வந்து முடிச்சலாம். அநேகமா நிஷாக்கு அந்த அநேகமா ராஜுக்கும் அநேகமா பசி எடுத்துன்னு நினைக்கிறேன், அதனால மறக்கிறான். ஐ திங்க் இங்கிருந்துதான் நம்மளுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் என்ன சொல்லுவாருன்னு எல்லாரும் மனசுல வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்கல ராஜா. ராஜா அனிதா சக்கரை இல்ல சக்கரவர்த்தி, சக்கரா தான் சக்கரவர்த்தி. வீடியோ முடிச்சிடலாம், வீடியோ முடிக்கணும். இரு அடுத்த எபிசோட்னு போகல. அடுத்த ப்ரோமோ வந்து லாஸ்ட் ப்ரோமோ வந்து கொஞ்சம் டச்சிங்கா இருந்துச்சு. ஆமா, சென்டிமெண்டா கொஞ்சம் எடுத்து போறாங்க. எல்லாருமே கண் கலங்கினாங்க. அந்த அளவுக்கு அப்படி என்ன பேசியிருப்பாங்கன்றது எங்களுக்கே கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு வந்து நாளைக்கு என்னங்கிறத அப்டேட் பண்றோம். அன்டில் தென், பபாய். சைனிங் ஆஃப், திஸ் இஸ் லோக்கி அண்ட் கேபி ராஜு வித் பிக் பாஸ் பஜனைகள். Bye-bye.